ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி இவங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க. இதை பத்தி கேட்டதுக்கு கஜா புயல் சம்பந்தமா நாங்க நிதி குறித்து தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிதித்துறை அமைச்சர் தான் பன்னீர்செல்வம். இந்த விஷயங்களை பூரா பன்னீர்செல்வம் தான் வந்து பார்க்கணும். ஆனா பன்னீர்செல்வத்தோட ஒரு சில வேலைகளை தங்கமணி வேலுமணி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து பன்னீர்செல்வத்துக்கே தெரியாதான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இது குறித்து பன்னீர்செல்வத்தோட கவனத்துக்கு எதுவும் கொண்டு போல. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட தளபதிகள் அப்படின்னு சொல்லப்படுற தங்கமணி வேலுமணி இவங்க ரெண்டு பேருமே எடப்பாடிக்கு அப்புறம் நம்ம தான் வந்து அதிமுகவை கண்ட்ரோலுக்கு பண்ணணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகலேருந்து வந்து ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையுமே நடத்தாம டெல்லிக்கு போயிட்டு வந்த விஷயம் பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து பன்னீர்செல்வம் அவங்களோட ஆதரவாளர்கள்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு டெல்லிக்கு போனாங்க, என்ன விஷயத்துக்காண்டி என்ன பேசுனாங்க, எதுவுமே வந்து தெரிய மாட்டேதே அப்படின்னு பன்னீர்செல்வம் அவங்களோட ஆதரவாளர்கள்கிட்ட வந்து புலம்பி தள்ளியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் தான் அதிமுக எல்லா விஷயங்களையும் வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பன்னீர்செல்வத்தை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு தங்கமணி வேலுமணி வரணும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.